சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு புன்னகை ராமாயணத்தின் அடுத்த ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்களும் தயாராக இருக்கிறீர்கள். இன்றைய தினம் அயோத்தியா ஸ்பந்தத்தின் 14வது ஸ்லோகத்தை காணவுள்ளோம். இந்த 14வது ஸ்லோகமும் நேற்றைய முந்தைய ஸ்லோகத்தின் தொடர்ச்சி. குஹ சக்யம், குஹன் ராமனை வந்து அடிபணிய குஹனை பார்த்து ராமன் பூத்த புன்னகை, அதைத்தான் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். வாங்கோ முதல்ல ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம், அடுத்து அந்த புன்னகைக்கான காரணத்தையும் ரசிப்போம். ஸ்லோகம். குஹேன ககனே ததா பகுவிதம் சமபியர்ச்சிதா வசேக தவ தேவயம் சததாச பூதா பிரபோ இதி ஸ்துதவதா முகே யதபவத் சுமந்தஸ்மிதம் ததேதத் அதிசுந்தரம் தவததாது மே மங்களம் என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னென்னா, குஹேன ககனே ததா, ராமபிரானே நீ கங்கை கரையில் உள்ள சிருங்கிவேரபுரம் என்ற குஹனுடைய இருப்பிடத்துக்கு எழுந்தருளிய போது பகுவிதம் சம் அபியர்ச்சிதா, குஹனாலே பல வகைகளிலே நீ ஆராதிக்கப்பட்டாய்னர். குஹன் ராமனை பல வகைகளில் அர்ச்சனை செய்தானா ஆராதித்தானா? பல வகைகளில் ஆராதித்தானா? நமக்கு தெரிஞ்சது குஹன் ராமனுக்கு உணவு பண்டங்கள் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். ஆனால் ராமன் வனவாசத்தில் இருப்பதாலே இப்போ காய் கிழங்குகள் இது மட்டும்தான் உட்கொள்வேன், நீ கொண்டு வந்திருக்கும் உணவுகளை உட்கொள்ளக்கூடிய சூழல்ல இல்லைன்னுட்டான். அந்த சுமந்திரனுடைய தேர் குதிரைகளுக்கு குஹன் உணவு கொண்டு வந்தான், அதை குதிரைகளுக்கு கொடுக்க சொன்னான் ராமபிரான். ஏன்னா கங்கை கரை வரை சுமந்திரனுடைய தேரில் தான் ராமன் சீதை லக்ஷ்மணன் வருகிறார்கள். கங்கை கரை வந்ததுக்கு அப்புறம் சுமந்திரனை திரும்ப அனுப்பி விடுகிறார்கள். குஹன் படகிலே இவர்களை கங்கையின் அக்கறையில் சேர்க்கிறான். அதன்பின் அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு தண்டகாரண்யம் நோக்கி செல்கிறார்கள் என்றுதான் நாம ஸ்ரீராமாயணத்திலே பார்க்கிறோம். ஆகையினால இப்போது அந்த குதிரைக்கான உணவை கொடுத்தான், ராமனுக்கு பிரசாதம் சமர்ப்பித்தான், அதுவும் ராமன் அந்த சூழலால ஏற்க முடியல. ஆனா இங்க ஸ்லோகம் என்னன்னா, பகுவிதம் சம் அபியர்ச்சிதா, பல வகைகளில் குஹன் ராமனை ஆராதித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கே. அது என்ன பல வகைகள்னா, இதுல ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. அதாவது நம்ம வால்மீகி ராமாயணத்தை நன்றாக ரசித்தால்தான் புன்னகை ராமாயணத்துல உள்ள அந்த நுட்பங்களை புரிஞ்சுக்க முடியும். குஹன் ராமனை அடிபணிகிறான் இல்லையா, அப்ப ராமன் ஒரு வார்த்தை சொல்கிறான் வால்மீகி ஸ்லோகம். அர்ச்சிதாஷ்சைவ ஹிருஷ்டாஷ்ச பவதா சர்வதா வயம் பத்பியாம் அபிகமா செய்வ. ராமன் சொல்றான், குஹா நீ என்னை நோக்கி நடந்து வந்தாயே, நான் வனவாசம்னு இருக்கிறதுனால நகர்ப்பகுதிக்கு வரமாட்டேன்னு நகர் எல்லையில் மரத்தடியில் இருந்துட்டேன், நீ அங்கேருந்து என்னை நோக்கி வந்தாயே என் நண்பனே குஹா, நீ என்னை நோக்கி எத்தனை காலடிகள் எடுத்து நடந்து வந்தாயோ ஒவ்வொரு அடியையும் எனக்கு செய்த அர்ச்சனையாக ஏற்றுக்கொள்கிறேன்னா, எவ்வளவு ஃபுட் ஸ்டெப்ஸ் ராமனை குறித்து குஹன் எடுத்து வச்சானோ ஒன்னொன்னையும் எனக்கு செய்த அர்ச்சனையாக எடுத்துக்கொள்கிறேன். அப்போ குஹன் ஒரு பொருளை சமர்ப்பித்தாதான் அர்ச்சனைன்னு இல்லை, அவன் நடந்து வந்ததே அர்ச்சனையாம், அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடி வைப்பும் ஒரு அர்ச்சனையாம், அவன் கை கூப்பினது ஒரு அர்ச்சனை, ஒவ்வொன்றையுமே ராமன் அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த ஸ்லோகம் பகுவிதம் பல வகை வகைகளிலே சம் அபியர்ச்சிதா, குஹனாலே ஆராதிக்கப்பட்டான் ராமன். ஆனால் அதே ராமன் இன்னொரு வார்த்தை சொன்னானா, குஹா நீ என்னை நோக்கி எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் எனக்கு செய்த அர்ச்சனைன்னு ஏத்துக்கிறேன், ஆனா என்ன நோக்கி இவ்வளவு தூரம் நீ நடந்து வரும்படியா வச்சுட்டேனே, உன் கால் எவ்வளவு வலிக்குமோன்னு என் மனம் நொந்து போகிறதுன்னா, உன்னுடைய காலடி தாமரை நாலடி நடந்தால் என் மனசு புண்ணாருதுடா, ஐயோ உன்னை நடக்க வச்சுட்டேனேன்னு ராமா குஹனிடம் நீ அன்பை காட்ட, அப்ப குஹன் சொன்னானாம், ஒன்னும் குறைவில்லை ராமா, நீ இங்கே தங்கியிரு, நாங்கள்லாம் உன்னுடைய தாசர்கள், உன்னை பல வகைகளில் ஆராதித்து தொண்டு செய்ய காத்திருக்கிறோம், அதனால இங்கேயே தங்கு. குஹன் சொல்றான், வசேக தவ, நீ இங்கேயே தங்கு, தே வயம் சதத தாசபூதா பிரபோ, இது உன்னுடைய இருப்பிடம், நீ இங்கேயே தங்கலாம், நாங்கள் அத்தனை பேரும் உனக்கு தாசர்களாக இருந்து தொண்டு செய்ய காத்திருக்கிறோம்னு குஹன் சொல்ல, அப்போ ராமா இதி ஸ்துதவத்தா முகே யதபவத் சுமந்தஸ்மிதம், இவ்வாறு குஹன் உன்னை துதித்து பிரார்த்தித்த போது உன் முகத்திலே ஒரு புன்னகை தோன்றியதே ராமா, ததேதத் அதிசுந்தரம், ரொம்ப ரொம்ப அழகான புன்னகை, அந்த அதிசுந்தரமான புன்னகையைத்தான் வடுவூரிலும் நீ காட்டுகிறாய், தவ ததாது மே மங்களம், தவ உன்னுடைய அந்த புன்னகை
அடியோங்களுக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அனுகிரகிக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து, குகனாலே பல வகைகளில் ராமன் ஆராதிக்கப்பட்டான். குகன் ராமனிடம், நீ இங்கேயே தங்கு, நாங்கள் அத்தனை பேரும் உனக்கு தாசர்கள், தொண்டு செய்ய காத்திருக்கிறோம்னு சொன்னான். ஆனால் அப்போது ராமா, நீ ஒரு புன்னகை செய்தாயே, அதாவது தங்கக்கூடிய சூழல் இல்லைன்னு தெரிவிக்கும் விதமாக ராமா புன்னகை செய்தாயே, அந்த புன்னகை அதுதான் வடுவூரிலும் உன் முகத்தில் விளங்குகிறது. இது அடியோங்களுக்கு எல்லா மங்க